உதயம் வழங்கும் யாவரும் கேளீர் சொல்லரங்கம். இந்த நூற்றாண்டில் பெரிதும் மதிக்கப்படுவது அன்பா, அறிவா, அழகா, மூன்று செய்தி எடுத்து இங்கே பேச இருக்கிறாங்க. வந்திருக்கூடிய பெருமக்களை எல்லாம் நான் ரொம்ப பாராட்டுறேன். நான் இந்த தலைப்புக்குள்ள ஒண்ணுமே சொல்லலை. ஏன் சொல்லலை தெரியுமா? ஏதோ ஒரு நாலு பாயிண்ட் வச்சிருப்பாங்க, அதை நான் சொல்லிடக்கூடாது. முதல்ல எடுத்த உடனே பேச்சாளர் என்ன செய்யணும்னா, மிக குறைவாக பேச பழகிறது ரொம்ப முக்கியம். பெர்னார்ட் ஷா ஒரு முறை சொன்னார், எனக்கு சிறிய கடிதம் எழுத நேரம் இல்லாத காரணத்தால் நான் பெரிய கடிதம் எழுதுகிறேன் அப்படிங்கிறார். ரொம்ப பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். சின்ன கடிதம் எழுதுறது ஈஸின்னு நினைக்கிறான். இல்ல, சுருக்கமாக பேசுவது கடினம். ஏன் இன்னைக்கும் திருக்குறள் போற்றப்படுது தெரியுமா? ஏழே சொல்லு. ஏழு சொல்ல வச்சுக்கிட்டு அதுவும் சில இடத்துல அவர் ரொம்ப கஞ்சம் மாதிரி நடந்துக்கிடுவார் திருவள்ளுவர். எப்படின்னா வேற சொல்லே இல்லாத மாதிரிலாம் நடிப்பார். ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. வறுமை, இல்லாமை, இதுக்கு இணையா ஒரு வார்த்தை எது அப்படின்னு அவரே தேடுறார். இன்மை, நம்ம வீட்டில் அது இல்லை அது இல்லைன்னு சொல்லும்ல. ஒரு கணவன் மனைவிட்ட கேட்கிறான், என்ன வீடு எப்படி இருக்கு? உடனே அந்த அம்மா கோபத்தில் சொல்றது, அரிசி இல்லை, பருப்பு இல்லை, உப்பு இல்லை, எண்ணெய் இல்லை, கேஸ் இல்லை. சொன்னா இப்படி சொல்லாத, நெகட்டிவா பேசாத, இருக்குன்னு சொல்லி பழகு. மறுநாள் வந்தான் அந்த அம்மா, சொன்னான், அரிசி டப்பா காலியா இருக்கு, எண்ணெய் டின்னு காலியா இருக்கு, கேஸ் சிலிண்டர் காலியா இருக்கு. ஒரு இருக்கு விடணும் போல இருக்கு, என்ன செய்யலாம்? இப்படி இல்லை. திருவள்ளுவர் சொல்றாரு, இன்மை என்ற வார்த்தை இல்லாதது. இதுக்கு இணையான வார்த்தை ஒன்று தேடுறார். இன்மை சீக்கிரம் போடுங்களேன், என்ன வார்த்தை போடலாம்னு யோசிக்கிறார். ரொம்ப யோசிச்சு பார்த்துட்டு கிடைக்கல. யாருக்கு? திருவள்ளுவருக்கு கிடைக்கல. இன்மையின் இன்னாதது யாதனின். இன்மைன்னு சொல்லக்கூடிய அந்த இல்லாமைக்கு இணையாக கொடுமையானது எது என்று கேட்டால் அப்படின்னு கேட்டுட்டு ஏதோ சொல்ல போறாங்கன்னு நினைச்சா, இன்மையின் இன்னாதது யாதனின், இன்மையின் இன்மையே இன்னாததுன்னு முடிக்கிறார். அப்படி பார்த்தா அதுக்கு இணையாக இல்லைங்கிறதுக்கு இணையான வார்த்தை இல்லை அப்படிங்கிறாரு. இல்லைங்கிற வார்த்தைக்கு இணையா இல்லை. அப்ப பாருங்க, ஏழு சொல்லுதான், ஏழு சொல்லுக்குள்ள உலகத்தை அளக்கணும். இந்த நூற்றாண்டை தெரிஞ்சுக்கிட்ட ஒரே மனுஷன் திருவள்ளுவர் தானங்க. எப்படிங்கிறீங்களா? குறுஞ்செய்தி தான் படிப்போம்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஏழு சொல்லுதான் குறுஞ்செய்தியில வருதுன்னா, திருக்குறளை குறுஞ்செய்தியில கொண்டு அடக்க முடியும்னு ரெண்டாம் நூற்றாண்டுல யோசிச்ச ஒரு மாபெரும் தமிழன் திருவள்ளுவர். காந்தியடிகள் ரஷ்ய நாட்டினுடைய எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய்க்கு ஒரு கடிதம் எழுதினாரா, எனக்கு மனக்குழப்பம் இருக்கிறது, வருத்தம் இருக்கிறது, நீங்கள் எனக்கு ஆறுதலாக ஏதாவது சொல்ல வேண்டும். யாரு? காந்தியடிகள் கேட்கிறாரு. யார்கிட்ட? லியோ டால்ஸ்டாய்ட. அவர் சொன்னாரா, நான் சொல்ல வேண்டாம், உங்கள் நாட்டில் பாருங்க, உங்கள் நாட்டில் தமிழ் மொழியில் திருக்குறள் என்று ஒரு நூல் இருக்கிறது, அதன் மொழிபெயர்ப்பை நான் படித்தேன், நீங்கள் அதை படித்தால் உங்களுக்கு எல்லா வாழ்க்கையின் அர்த்தங்களுக்கும் விடை கிடைக்கும் என்று சொன்னால் அந்த திருக்குறளை படியுங்கள்னு சொல்றாரு. காந்தியடிகள் வெக்கப்பட்டாராம். நம்ம நாட்டு புத்தகத்தை நம்ம படிக்காம டால்ஸ்டாய் சொல்றாரு. போன மாதம் ரஷ்யா போயிருந்தாங்க, லியோ டால்ஸ்டாயினுடைய பண்ணைக்கு போயிட்டு வந்தேன். அங்க அந்த நாடு இருக்கக்கூடிய அழகு இருக்கு பாருங்க, அவ்வளவு அற்புதம், அவ்வளவு ஆச்சரியம். எப்பவும் நம்ம சொல்லுவோம், ரஷ்யாவை பார்த்தாயா, சீனாவை பார்த்தாயா? நம்ம பார்த்துட்டு வந்துட்டேன், நல்ல வேலை. யாராவது கேட்டா பார்த்து விட்டேன்னு சொல்லலாம். இதை எதுக்கு சொல்றது தெரியுங்களா? அத்தகைய பெருமை மிகுந்த நல்ல விஷயம் இருக்குது. அன்பு, அறிவு, அழகு. அழகு வேணுமா? கட்டாயம் வேணும். மாப்பிள்ள பார்க்க போட பாடினாலும் பொண்ணு பார்க்க போனாலும் பொண்ணு எப்படி? சில சமயம் சொல்லுவாங்க, சிவப்பா கருப்பான்னு சொல்லாம மாநிறம் அப்படிமாங்க. மாநிறம்னா என்னன்னு தெரியல. அப்படிலாம் சொல்றது உண்டு. நிறம், அழகு, அறிவு சாதாரணம் இல்லை. அதே மாதிரி அன்பு, இந்த மூணுமே சொல்லு பாருங்க. அன்பு மூன்று எழுத்து, அறிவு மூன்று எழுத்து, அழகு மூன்று எழுத்து. இதுல இது எல்லாம் இருந்தா நல்லது. ஏதாவது ஒன்னு இருந்தாலும் நல்லது. இப்ப அதான் முக்கியம். ஏதாவது ஒன்று கிடைச்சா நமக்கு சந்தோஷம்தான். என்னுடைய நண்பர் லட்சுமண பெருமாள் ஒரு தடவை சொன்னார், ஒரு
அப்பா பையனை கேட்டாரா, டேய் கணக்கில் எத்தனை மார்க்குடா? அஞ்சு அப்படின்னு இருக்கான். நூத்துக்கா? ஆமாம். ஏண்டா அப்படி முட்டாளாக இருக்க? அப்படின்னு அவன் கேட்டிருக்கான். தங்கச்சி எவ்வளோ மார்க் அப்படின்னு இருக்கான். தொண்ணூத்தஞ்சு. ஒரு வீட்டுக்கு எவ்வளோ போடுவாங்க? இவ்வளோ தானே போடுவாங்க? அது தொண்ணூத்தஞ்சு, நான் அஞ்சு. கூட்டி பாரு, நூறு வந்துருச்சுல. அந்த கடைசி வீடு ராம்சாமி, பெரிய அறிவாளின்னு சொன்னேன். ஆமா, அதுக்கு என்ன அப்படின்னாரு அவங்க அப்பா. அவன் மகன் பெயிலு. அப்படியா, அறிவாளி மகன் பெயிலா? அப்ப நீ அப்படின்னு இருக்காரு. என்னப்பா அறிவாளி மகனே பெயில்னா, அப்புறம் நான் எப்படிப்பா பாஸ் பண்ணுவேன்? அவன் பாருங்க யார வைதான்னு நினைச்சு பாருங்க. நல்ல விஷயங்களை நாம தேடுறதுக்காக வந்திருக்கிறோம். ஊடகங்களில் சொல்லப்படுற விஷயங்கள், அன்பு தேவை, அறிவு அதை காட்டிலும் அழகு இருந்துட்டா போதுங்க. இந்த அழகு இருந்துட்டா அறிவு இருக்கான்னு பார்க்க மாட்டோம், அன்பு இருக்கான்னு பார்க்க மாட்டோம். அது போட்டு ஆளை மயக்கும். அறிவு இருந்தா எத்தனை விஷயத்தையும் சாதிக்கலாம். எல்லாத்துக்கும் மேல அன்புங்கிற இன்ப ஊற்று இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இதான் முன்னுரை. இப்போது தொடங்குகிறது புது யுகம் வழங்கும் யாவரும் கேளிர் சொல்லரங்கம். இந்த நூற்றாண்டில் பெரிதும் மதிக்கப்படுவது அழகா, அறிவா, அன்பா? தொடங்குகிறது சொல்லரங்கம். இந்த பேச்சாளர்களை உங்களுடைய அன்போடு வரவேற்கிறேன். முக்கணியே மூவா மருந்தே, நற்கணியே நாவர் கிணியவளே, செந்தமிழே செந்தேனே, எடுக்காத ஓவியமே என்னவளே தேங்கணியே, விக்களுக்கு நீர் போல என் வேதனைக்கு நீ வேண்டும், வந்துவிடு என் கண் முன்னே, என் நாவில் சிறிது நடனமாடி செல்லடியேன் என்ற அன்னை தமிழை வணங்கி, தமிழகத்தின் இரண்டாவது தலைநகரமாக விளங்கும் திருச்சி மற்றும் திருச்சி மக்களுக்கு எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூற்றாண்டில் பெரிதும் மதிக்கப்படுவது அன்பா, அறிவா, அழகா? நான் பேச போறது அன்பு. அன்பு, லவ், பியார், பிரேமம், காதல் எப்படி இருக்கும் யாராவது யோசிச்சிருக்கீங்களா? 57 டேல்ஸ் வலியுடன் உடலில் சுமந்து உருவை பகிர்ந்து உருவம் தந்த என் தாயின் வடிவம் அது. ஏதோ ஒரு காலத்துல முரட்டுக்காலையா சுத்திக்கிட்டு இருந்த என் தந்தை இன்று தன் எஜமானரோட பேச்ச கேட்டு எனக்காக வேலை செய்கிறார் இல்லையா, அவரோட வடிவம் அது. அவர் எத்தனை பேரு வெட்டி சாக்கி கூடிய ஆற்றல் இருப்பாரு, ஆனா பிள்ளைக்காக நான் இருக்கம்மா நீ போயிட்டு வாமா என்று சொல்லார்னா அவர் அப்படி மாத்தி காட்டியது அன்பு. இன்னொன்னு சொன்னாங்க பாருங்க, எத்தனைமா 54 57 டெல்ஸ் டெலிஸ். அதாவது ஒரு பெண்ணு ஒரு குழந்தையை பிறந்ததுக்கு முதல்ல நல்லா யோசிச்சுக்கங்க, ஒரு ஆணோட உடம்புல இருந்து உயிர் பிரிந்தால் அவர் இறந்து விட்டார்னு அர்த்தம். ஆனா ஒரு பெண்ணோட உடம்புல இருந்து ஒரு உயிர் பிரிந்தால் பிறந்து விட்டது என்ற அர்த்தம். ஆச்சரியத்திலே ஆச்சரியம். எவ்வளவு வலிய தாங்கிட்டு அந்த பிள்ளைய பெறாங்க. அப்ப கூட அந்த பிள்ளை மேல கோபமா வரும் இல்லைங்க, அந்த பிள்ளை முகம் பார்த்தோன்னே அம்பிட்டு சரியா போகுங்க. தான் வேதனை அடைஞ்சாலும் பரவாயில்ல, என் தங்கை படிக்கணும்னு நினைக்கிற சகோதர சகோதரிகளோட வடிவம் அது. இவ்வளோ ஏன், சாலையில போகும்போது ஒரு விபத்து நடந்துருச்சுன்னா உடனே 108 கால் பண்றோம் இல்லையா, அந்த குறைந்தபட்ச எண்ணம் தான் அன்போட வடிவம். எல்லாருக்குமே தெரியும், திருவள்ளுவர் அழகா சொல்லியிருப்பாரு, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் உரியர் பிறருக்குன்னு. மிக அருமையான குரல். இதுக்கு சிறந்த உதாரணமா நான் யார சொல்லுவேன் அப்படின்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை. உங்க எல்லாருக்குமே தெரியும், ஏபிஜே ஐயா வந்து மிகவும் அறிவாளி, நிறைய சாதனைகள் செஞ்சிருக்காங்க, அறிவியல் கண்டுபிடிப்பு நிறைய இருக்கு. ஆனா அவருடைய இந்த சிரிப்புல இருக்கிற அந்த குழந்தைத்தனம், அந்த சினுங்கள், ஐயோ அவர் இந்திய மக்கள் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காருங்கிற அந்த ஒரு சிப்பை எடுத்துக்காட்டு. அவர்கிட்ட ஒரு முறை ஒரு பத்திரிகையாளர் போய்கிட்டு, நீங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகளே இது சிறந்த கண்டுபிடிப்பு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்களாம். அதுக்கு ஐயா சொல்லியிருக்காரு, நான் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகளே மாற்றுத்திறனாளிகளுக்கான மிகவும் எடை குறைந்த அந்த கருவிதான், நான் என்னுடைய கண்டுபிடிப்புகள் சிறந்த கண்டுபிடிப்பு. பாருங்க, பொக்கரான்ல வெடிகுண்டு போட்டதை அவர் சொல்லல, அணு ஆயுதத்துல சாதனை பண்ணதை அவர் சொல்லல. ஒரே பொண்ணு சொல்லிச்சா, நான் மாட்டியிருக்க செயற்கைக்கால் 4 கிலோ வெயிட் இருக்கு, என்னால தூக்கிட்டு நடந்து போக முடியல, நீங்க ஏதாவது செய்யுங்களேன்னு சொன்ன உடனே அத்தனை விஞ்ஞானிகளையும் கூப்பிட்டு என்ன பண்ணாராம், இந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம். அப்ப என்ன பண்ணாங்க தெரியுங்களா, விமானம் செய்யப்படுகின்ற அந்த உலோகம் இருக்குல்ல, டியூராலிமினியம்னு அதுக்கு பேரு, அது போன்ற மெல்லிய உலோகம், வலுவானவை, உறுதியானவை, ஆனால் எளிமையானவை தூக்குவதற்கு 400 கிராம் மாத்தி காமிச்சாங்க. 400 கிராம் அதை அந்த பொண்ணுக்கு மாட்டி விட்ட உடனே
அது மேடைக்கு ஓடி வந்து கை கொடுத்ததான். இதுவே என்னுடைய கண்டுபிடிப்புகளில் மிகச்சிறந்தது அப்படின்னு அவர் சொன்னார்ன்னு சொன்னா, அன்பினால் விளைந்தது. இதுல என்ன தெரியல, அன்புங்கிற ஒண்ணு அவரோட அளவையும் அறிவையும் மீறி செயல்பட்டிருக்கு. அதனாலதான் சொல்றேன், இந்த நூற்றாண்டுல பெரிதும் மதிக்கப்பட வேண்டியது அன்புதான். அன்பை விதைப்போம், அகிம்சையை வளர்ப்போம், பகையை மறப்போம். நன்றி. இப்ப கேட்ட உடனே நமக்கு அவங்க மேல ஒரு அன்பு வந்துருச்சு. என் தாயின் மடிதொட்ட நாள் முதல் இந்த மண்ணின் மீது என் தலை சாயும் வரை துணை நிற்கும் என் தாய்மொழிக்கு வணக்கம். இந்த நூற்றாண்டுல அதிகமா மதிக்கப்படுகிறதுக்கு காரணம் அறிவுதான் அப்படிங்கிறதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் நம்மளால சொல்லிவிட முடியும். ஐயா, அறிவு அப்படிங்கிறது ரெண்டு வகையில நமக்கு கிடைக்கும். ஒன்னு கல்வியின் மூலமா வர அறிவு, இன்னொன்னு அனுபவத்தின் மூலமா வர அறிவு. அதாவது ஒன்னு படிப்பறிவு, இன்னொன்னு பட்டறிவு. பட்டறிவுன்னு என்ன, ஒவ்வொன்னையும் அனுபவிச்சு பெற்றுக் கொள்வது. இந்த கல்வி அப்படிங்கிறதுனா இருக்குல்ல, அந்த கல்வி அப்படின்னா என்னன்னு தெரியுமா, கல்வியில இருக்கிறது மூன்று எழுத்து. அதுல கடைசி எழுத்தை நீக்கிட்டு படிச்சோம்னா கல், நடுவுல இருக்கிற எழுத்தை நீக்கிட்டு படிச்சோம்னா கவி, முதல்ல இருக்கிற எழுத்தை நீக்கிட்டு தலைகீழா படிச்சா வில். ஆக கல் போன்று இருக்கும் மனிதனின் மனதை வில்லாக வளைத்து கவிபாட வைப்பதுதான் கல்வி. அப்படிப்பட்ட அந்த கல்வி தருகிற அறிவு இருக்கே, அதுதான் இன்னைக்கு மதிக்கப்படுது. ஐயா, சச்சின் சிட்னியில் அடிச்ச செஞ்சுரிய ஸ்ரீரங்கத்திலிருந்து நம்ம பார்த்தோமே, எப்படி அறிவினுடைய வளர்ச்சியா. இன்னைக்கு இந்த மருத்துவ துறைக்குள்ள நுழைஞ்சிருக்கிற அறிவு என்ன பண்ணிருக்கு தெரியுமா, மனிதனுடைய மரணத்தை கூட மறுபரிசீலனை செஞ்சுகிட்டு இருக்கு. இன்னைக்கு எத்தனையோ உயிர்கள் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மூலமா மீண்டும் மறுவாழ்வு பெற்றுட்டு இருக்காங்கல்ல, இந்த அறிவு இன்னைக்கு மதிச்சுக்கிட்டு தானே இருக்கும். இன்னைக்கு இந்த போக்குவரத்து துறையில ஏற்பட்ட அறிவு மனிதனுடைய வாழ்க்கையை சுருக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது எப்படி தெரியுமா, இன்னைக்கு மனுஷன் காலையில திருச்சியில காஃபி, சென்னையில பிரேக்ஃபாஸ்ட், மும்பையில லஞ்சு, டென்மார்க்ல டின்னர் அப்படின்னு வேகமா போயிட்டு இருக்கான். நாளைக்கு என்ன நடக்குங்கிறத நான் சொல்றேன். இதோ நம்மளுடைய இஸ்ரோ எத்தனையோ விண்கலங்களை வந்து வானுக்கு அனுப்பி பல சாதனைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சாதனைகள் தொடர தொடர நாளைக்கு என்ன நடக்கும் தெரியுமா, நாளைய மனிதனின் உலகம் சந்திரன்ல காஃபி, செவ்வாயில பிரேக்ஃபாஸ்ட், வியாழனில் லஞ்சு, சனியில டின்னர் அப்படின்னு போகும். சின்ன வயசுல நம்ம ஒரு பாட்டு படிச்சிருப்போம், நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா அப்படின்ட்டு. பாடி பாடி படிச்சு படிச்சு நம்மளே அழுத்து போயிட்டோம், என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால நம்மளே நிலவ நோக்கி போயிட்டோம். இதுதான் அறிவினுடைய வளர்ச்சி. ஐயா, நான் இதனை சொல்லி நிறைவு செய்கிறேன். அதாவது இன்னைக்கு அறிவு மதிக்கப்படுவதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதன் கிட்ட இருந்து மூட நம்பிக்கையை இந்த அறிவு அறவே பிரிச்சு எடுத்திருக்கு. எப்படி அப்படின்னு தெரியுமா, ஏழரை சனி மனிதனை பிடிக்கும் காலம் போய் மனிதன் சனியை பிடிக்கும் காலம் இன்னைக்கு வந்துருச்சு. பாருங்க, சனியை போய் பிடிக்க போயிட்டான நம்மாள், சனி கிரகத்துக்கே போயிட்டு இருக்கான். அத்தனையும் முடிப்போம், அந்த கர்த்தரையும் பிடிப்போம்னா ஒருத்தன் அவர் எடி பார்த்தா நம்மால் நிப்பானா, வந்துட்டேன் பாருங்க அப்படிமா. அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு அன்பை விடவும் அழக விடவும் இந்த நூற்றாண்டு மட்டும் இல்ல, எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அறிவுதான் மதிக்கப்படும் என்பதுதான் என்னுடைய வாதம். நல்ல பாருங்க, அவர் பேசுறப்ப அறிவு நமக்குள்ள இருந்து அப்படியே சுடர் விடுது, அவங்க பேசுறப்ப அன்பு அப்படியே உருகி ஓடுது. இன்னும் பாக்கி ஒண்ணு இருக்கு, யார் அந்த அழகு? செந்தமிழே உயிரே நறும் தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாய் நீயெனில் நலிந்திடும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் அது எனக்கும் தானே. அன்னை தமிழுக்கும் அவையில் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கங்கள். பாரதிதாசனுடைய பாட்டுங்க. நீங்க இந்த பாட்டை கேட்கிற போது என்ன, நீ ஏதாவது ஆனா அது எனக்குத்தான் அந்த தமிழை பற்றி நினைக்கணுமா? சார், இந்த நூற்றாண்டில் பெரிதும் மதிக்கப்படுவது அன்பா அறிவா அழகான்னு என்ன கேட்டீங்கன்னா, நான் அழகுன்னு தான் சொல்லுவேன். நீங்க அழகுன்னு தான் சொல்லுவீங்களா? அழகுதான் சார். ஓ, தலைப்ப சொல்றீங்களா, நான் அழகுன்னு தான் சொல்லுவேன்னு நானே அசந்து போனேன். நான் ஒரு குட்டி கதையோட ஆரம்பிக்கிறேங்க. நிலாவை பத்தி அண்ணா அழகா சொன்னாரு. ஆமா, நம்ம நிலாவை ரசிக்க முதல் காரணம் நிலா அழகா இருக்குன்னு. இப்படித்தான் ஒரு ஊர்ல ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்களுக்கு நிலான்னா ரொம்ப பிடிக்கும். தான் கருவுட்டு இருந்த காலத்துல கடவுளை பார்த்து, கடவுளே எனக்கு நிலா மாதிரியே குழந்தை பிறக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்க. இவங்க ரொம்ப வேண்டணும்னே அந்த ஆண்டவன் அப்படியே வந்து, நீ கவலைப்படாதமா, உனக்கு நிலா மாதிரியே குழந்தை பிறக்கணும் கடவுள் சொல்லிட்டு போயிட்டார். அப்படி வேண்டிக்கிட்ட அந்த தாய் வேற யாரும் இல்லைங்க, எங்க அம்மா தான். எங்க அம்மா ஆசைப்படி
அந்த ஆண்டவன் கொடுத்த வரத்தால் அந்த பிறந்த நிலா யார் தெரியுங்களா? அது நான் தான். அன்று வந்ததும் இதே நிலா? ஆமா சார். சரி, என்ன அம்மாவின் ஆசைப்படி பிறந்ததுனால நான் அம்மாவா சென்னைக்கு பிறந்துட்டேன். இதுவே ஒரு புது கவிதை மாதிரி இருக்குங்க. அமாவாசையில் பிறந்த புது நிலவே அப்படி சொல்ல. சரி, ஆள் பாதி ஆடை பாதிங்கிறது அந்த காலங்க. ஆனா இன்னைக்கு ஒரு மனுஷனை கூட இந்த உலகம் அவன் அழக வச்சுதான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும். இந்த ஊருக்கு போனோம்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போய் பாத்தீங்கன்னா நிறைய பிச்சைக்காரங்க இருப்பாங்க சார். அவங்க கிட்ட போயிட்டு நான் அன்பானவன், நான் அறிவானவன் சொல்லிட்டு நம்ம ஒரு பரட்ட தலை ஒரு அழுக்கு சட்டையோட போய் நின்னு பாருங்க, ஓ இவனும் நம்ம ஆளுதான் போல இருக்கு அப்படின்னு அவன் நினைச்சிருவான். இதே குளிச்சுட்டு டிப்டாப்பா போய் நின்னு பாருங்க, பிச்சைக்காரங்க கூட அப்பதான் சார் நம்மளை மதிப்பான். ஆக ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்துல மதிப்பை தேடித்தரதான் அவனோட அழகு தாங்க. பொண்ணு பாக்குற விஷயம் எல்லார் வாழ்க்கையும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எங்கேயாவது யாராவது ஒருத்தராச்சும் எனக்கு அன்பான அறிவான பாகுபலி படத்துல வர்ற காலக்கேயர்கள் மாதிரி ஒரு மாப்பிள்ள வேணும்னு யாரும் எந்த பொண்ணாச்சும் கேக்குறாங்களா? பாத்தீங்களா, ரெண்டாம் பாகத்துல அவங்களை காணும் என்னன்னு தெரியல. முத பாகத்துல காலக்கேயர்கள் வந்தாங்க, ரெண்டாம் பாகத்துல காணும். இல்ல, அப்படி ஒரு பொண்ணு வந்தாதான் நம்ம பசங்க கல்யாணம் பண்ணிப்பாங்களா? இன்னைக்கு மேக்கப்னு ஒரு விஷயம் இல்லைன்னா நாட்டுல பாதி பேரு கல்யாணம் ஆகாத பிரம்மச்சாரியா தான் சார் இருப்பாங்க. அழகுன்றது ஒரு காந்தங்க, அது இரும்பினை ஈர்ப்பதில்லை, மனிதர்களுடைய இதயங்களை ஈர்க்கிறது. அதனாலதான் சொல்றேன், இந்த நூற்றாண்டில் பெரிதும் மதிக்கப்படுவது அழகுதாங்க. அதை பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன். நல்ல நல்ல பாத்தீங்களா, என்ன அழகா பேசுறாங்க. அதோட இந்த நூற்றாண்டு அதிகமா அழகி போட்டியில் நடந்துகிட்டே இருக்கு. எங்க பார்த்தாலும் விடாம அது அந்த அழகிகள் வந்து கொடுக்குற அந்த வாக்குறுதிகளை பாத்தீங்கன்னா ஜெயிச்ச உடனே அழுவாங்க. பாத்திருக்கீங்களா, அது ஏன் அழுகுறாங்கன்னு இது வரைக்கும் எனக்கே தெரியல. கிரீட வச்ச உடனே அழுதுருவாங்க, நம்மளை எல்லாம் செலக்ட் பண்ணிட்டாங்களேன்னு அழுகிறாங்களோ என்னமோ தெரியல. அப்புறம் அடுத்து, நான் சமுதாயத்துக்கு உழைப்பேன், நாட்டை காப்ப ஒரு ஆள் இது வரைக்கும் நம்ம சொல்லி பார்த்தது இல்லைங்க. சரி இருக்கட்டும், பரவாயில்ல. மூணு பேர் அழகா சொல்லிட்டாங்க. ஒன்று அன்பு, அடுத்தது அறிவு, அடுத்தது அழகு. இதே மாதிரி இந்த கருத்துக்களை தொடர்ந்து பேச இருக்கிறாங்க. அடுத்து வருவது வாங்க. எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். அப்படின்னா தெரிஞ்சு போச்சா? ஆழிசூழ் உலகு அது அன்பால் சூழ்ந்தாதானே அது அழகு. ஐயா, ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு கருவறை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி இந்த உலகம் இயங்குறதுக்கு அன்பு அப்படின்ற கருவறை கண்டிப்பா முக்கியம். பாருங்க, ஆண்டவன் இருப்பதும் கருவறை தான், குழந்தைகள் இருப்பதும் கருவறை தான். அது அன்பால் உருவாக்கப்படுகிறதுங்கிறது தான் உண்மை. அன்பு அப்படின்ற விதை மட்டும்தான் விதைச்ச மறுநொடியே விருட்சமா மாறி பல நூற்றாண்டுகளுக்கு எல்லாருக்கும் பலன் தரக்கூடியது. நீங்க சொல்ற அழகுக்கு ஒரு சில ஆயுள் காலம் தான். அதே மாதிரி நீங்க சொல்ற அறிவையுமே ஒரு சில அளவுகோலை வச்சு அளந்தரலாம், எக்ஸாம் மார்க்ஸ் அப்படி இப்படின்னு. ஆனா எந்த அளவுகோளாலையுமே அளக்க முடியாத, எந்த காலத்துக்குமே ஒரு தடையே இல்லாத ஒரு உன்னதமான பொக்கிஷம்னா அது அன்பு மட்டும்தாங்க. ஐயா, நம்ம வீட்டுல விசேஷங்களுக்கு அழைப்பு விடுக்கிறோம், அதுல என்ன போட்டிருப்பாங்க? அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் அப்படிதானே போட்டிருக்கோம். உங்க எல்லாரையும் நாங்க அறிவோட வரவேற்கிறோம், எல்லாரையும் அழகோட வரவேற்கிறோம் அப்படிங்களையா போடுறோம். ஐயா, அந்த பொண்ணு சொன்னாங்க அழகான பொண்ணு வேணும், அறிவான மாப்பிள்ள வேணும் அப்படிதான் கேக்குறோம் அப்படின்னு. இது மாதிரி அழகான பொண்ணையும் அறிவான மாப்பிள்ளையையும் போய் தேடி தேடி கல்யாணம் பண்றவங்க எல்லாம் இன்னைக்கு கோர்ட் வாசல டைவர்ஸ்க்காக நிக்கிறாங்க. ஆனா அன்பான பொண்ணு தேடி கல்யாணம் பண்றாங்க இல்ல, அப்படிப்பட்ட கணவர்கள் கோயிலுக்கு கூட போக மாட்டாங்க. ஏன்னு கேளுங்களேன், என்ன அந்த அன்பான மனைவி குடும்பத்தையே கோயிலா மாத்திருவாங்கய்யா. கேட்கவே ஐயா, காலையில எழுந்திருச்சு காஃபி போட்டு கணவனை அன்போட எழுப்புறோம் பாத்தீங்களா, அதுல எந்த ஊர்லமா இல்ல எந்தெந்த ஊர்ன்னு பட்டியல் போட்டுட்டு வர்றோம். அதுக்காக அந்த காஃபிய வாங்கி குடிச்சிட்டு அது சுமாராவே இருந்தாலும் சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க பாத்தீங்களா கணவன், அதுல இருக்குங்க ஒரு அன்பு. தியாகி யோசிச்சு பாருங்க பாத்தீங்களா. அதான் ஒரு மனைவி கேட்டாங்களாம், நான் வைக்கிறதுல உங்களுக்கு மீன் குழம்பு பிடிக்குமா அல்லது மட்டன் குழம்பு பிடிக்குமா? உடனே அவன் சொன்னானா, நீ குழம்பு வையி நான் வச்சுக்கிறேன் பேரு அப்படின்னானா. ஏன்னா நீ என்ன வைக்க போறன்னு உனக்கு எப்படி தெரியும்? அவங்க சொல்றது பொய்னு தெரிஞ்சும் ஒரு நமட்ட சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அதுல இருக்குங்க ஒரு அன்பு. அடையாப்பா குழந்தை, அம்மா
தமிழ்ல முதல் எழுத்து ஆனாமா அப்படின்னு பள்ளியிடம் போயிட்டு சொன்னா அப்படியே கட்டிப்பிடிச்சு அப்படியாடா கண்ணு எனக்கு தெரியாது என்று சொல்லுகிற போது ஒரு சந்தோஷம் இருக்கு பத்தியா பாத்தீங்களா. அதாவது நம்மை சார்ந்தவர்கள் மனம் மகிழுமாறு நாம் செய்கிற எல்லா செயலும் பெருமைதாங்க. ஐயா அன்பான அழகானவர்கள் நம்மள திரும்ப பார்க்க தான் வைப்பாங்க, ஆனா அன்பானவர்கள் மட்டும்தான் நம்மள திரும்ப திரும்ப நினைக்க வைப்பாங்க. நம்ம பாக்குற எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு வச்சு வா நான் உனக்கு பாடம் சொல்லித்தரேன், வா நான் உனக்கு அறிவு புகட்டுறேன்னு செய்ய முடியாது. அதே மாதிரி நம்ம பாக்குற எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு உன் முகத்துக்கு ப்ளீச்சிங் போடுறேன் வா உனக்கு அழகு பியூட்டி பார்லர்ல கூட்டிட்டு போய் அழகுப்படுத்துறேன்வான்னு சொல்ல முடியாது. ஆனா பாக்குற அத்தனை பேருக்கும் நம்ம ஒரு பரிசு கொடுக்க முடியும்னா அது அன்போடு கலந்த புன்னகைய மட்டும்தானுங்க. செலவே இல்லாத லேசா சிரிச்சா போதும். ஆக இந்த நூற்றாண்டு மட்டும் இல்ல இன்னும் எத்தனை நூற்றாண்டு ஆனாலும் அனைவராலும் மதிக்கப்படுவது அன்புன்னு சொல்றேங்க ஐயா. நல்லா இருக்கு, அருமையா சொல்றாங்க. இந்த நூற்றாண்டுல இன்னைக்கு மட்டுமில்ல எப்ப வந்தாலும் சரி அன்புக்கு ஈடு எதுவும் இல்லை. அழகா பேசிருக்காங்க. வேப்பமர உச்சியில் நின்னு பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும் போது சொல்லி வைப்பாங்க உந்தன் வீரத்தை துரும்புலேயே கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதே, நீ வீட்டில் கிடந்து வெதும்பி விடாதேன்னு சொல்லி ஒரு கவிஞர் முடிக்கிறார். அப்படின்னா வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பி விடாது. அதாவது வேப்ப மர உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும் போது சொல்லி வைப்பாங்க உன் வீரத்தை கொழுந்திலேயே, கொழுந்துன்னா அப்படியே துளிர்த்து வர்றது, கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. பட்டுக்கோட்டை கல்யாணம் சொன்ன பாட்டுங்க. அப்படி கொழுந்திலேயே கிள்ளி வைக்கக்கூடிய அறிவுதான் எல்லா நூற்றாண்டுக்கும் சிறந்ததுன்னு பேச வந்திருக்கிறேன். ஐயா அவங்க சொன்னாங்க காப்பி போடுறாங்களாம் எழுந்திருச்சு நம்மளுக்கு கொடுக்கறாங்களாம், கொடுக்கற காப்பி எல்லாம் நாங்க கழுவுற பாத்திரமும் நாங்க தானே கழுவ வேண்டியதா இருக்கு, அதுதானே எங்களுக்கு பிரச்சனைய. அன்பை பத்தி நீங்க சொல்றீங்களே ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறான் பாருங்க. மூவடியால் உலகை இழந்த வாமன நாம் திருமாலையும் மிஞ்சி ஈரடியால் உலகை இழந்த தெய்வ புலவன் வள்ளுவன் அழகா அவர்கிட்ட போய் ஒன்னு கேக்குறாங்க. 1330 குரலையும் ரொம்ப பிரமாதமா எழுதியிருக்கிறாருங்க ஐயா, உங்களுக்கு தெரியாதது இல்ல. அவர்கிட்ட அவர் ஒரு சில குரலுக்கு பாத்தீங்கன்னா துணைக்கால் போடாம எழுதினாரு. ஏன் தாத்தா நீங்க துணைக்கால் போடாம எழுதுறேன்னு ஒரு கற்பனை நயத்துல கேட்கும் போது அவர் அழகா என்கிட்ட வந்து சொன்னாரு, பேராண்டி நான் எழுதியிருக்கிற ஒரு குரலுக்கு துணைக்கால் ஏன் போடல தெரியுமா, நீ அந்த குரலை படிச்சு வாழ்க்கையில ஏத்துக்கிட்ட அப்படின்னா யாருடைய துணையும் இல்லாமல் வாழ்வில் நீ எல்லா வெற்றியையும் பெறலாம்னு சொன்னார் அப்படின்னு சொன்னார். அந்த குரல் என்ன குரல் தெரியுங்களா ஐயா, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு சொல்லி துணைக்கால் இல்லாம எழுதியிருக்கிறார் அப்படின்னா என்ன அன்பு என்ன அழகு. நான் கேட்கிறேன் அறிவுதான் எந்த நூற்றாண்டிலையும் சிறந்தது, ஒண்ணுமே வேண்டாங்க இப்படி எடுத்துக்கலாம். அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திரு உங்ககிட்ட ஒரு 150 ரூபாய் பணம் கொடுக்கறேன், உங்களை விட்டுடுங்க நீங்க நடுவுல இருக்கிறீங்க, அழகுன்னு பேசுறவங்கள்ட்ட 150 ரூபாய் பணம் கொடுக்கறேன், சரி அன்பா அன்புன்னு பேசுறவங்கள்ட்ட ஒரு 150 ரூபாய் பணம் கொடுக்கறேன், அறிவா இருக்கிற எங்களை மாதிரி அறிவாளிகள்ட்ட ஒரு 150 ரூபாய் நாங்க பணம் எடுத்திருக்கிறோம். 150 ரூபாயை கொடுத்து கட்டிங் கிட்டிங் எல்லாம் பண்ணி ஷேவிங் எல்லாம் பண்ணி பட்டி டிங்கரிங் எல்லாம் போட்டு வச்சுக்குங்க. பட்டி டிங்கரிங்க, பட்டி டிங்கரிங்னா அந்த 2-3 மேக்கப் ஏத்துறது. இன்னைக்கு முக்குக்கு மருத்துவமனை இருக்குதோ இல்லையோ பியூட்டி பார்லர் தடுக்கி விழுந்தா இருக்குங்க. அப்போ அதெல்லாம் கொடுத்து நீங்க 150 ரூபாய் பண்ணிட்டீங்க. அன்பால எதிரில் சகோதரி பேசினாங்க இல்லீங்களா, 150 ரூபாய் கொடுத்து ஒரு ஸ்வீட் ஒண்ணு வாங்கிட்டு போங்க, 150 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு புத்தகத்தை வாங்குங்கள், எது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லனவற்றை செய்யும் என்பதை சிந்தித்து பார்த்து விட்டு அன்பகத்தை. சேலத்துல இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் என்ன பண்றாரு, இங்க மாரியப்பன் ஒருத்தர் இருக்கிறாரு இல்லீங்களா, அவர் வீடு எங்கன்னு கேக்குறாங்க. எந்த மாரியப்பனை கேக்குறீங்கன்னு 3 மாரியப்பனை காமிச்சாங்க ஐயா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவையே தன்னுடைய அறிவால் தன்னுடைய உழைப்பால் உலகத்தை தூக்கி நிறுத்தி தங்க மகன் என்ற மாரியப்பனை கேட்கும் பொழுது மாறிடுச்சு டயலாகு. எந்த மாரியப்பனை கேட்டேன்னு சொன்னோன்னா எந்த ஊர் தெரியுங்களா, ஒலிம்பிக்ல தங்க மெடல் வாங்கினார் இல்லீங்களா மாரியப்பன், அவர் ஊர் தாங்க நானும் சொல்றாங்க அப்படின்னா எங்கள் அறிவுக்கு கிடைத்த மிகப்பெற்றி இல்லையா, அவர் அதோட விட்டுடலங்கய்யா. அவர் என்ன சொல்றாரு, தன்னுடைய படிச்ச பள்ளிக்கூடத்துக்கு போறாரு, போயிட்டு என்ன பண்றாரு தெரியுங்களா, நான் படித்த பள்ளி எனக்கு கல்வி போதித்த பள்ளி அன்பான ஆசிரியர்கள் தான் அழகாதான் சொல்லி கொடுத்தாங்க, அறிவை அற்புதமாக ஊட்டினார்கள், அவர்களுக்கு நான் வங்கிய பரிசின் மூலமாக 30 லட்சம் ரூபாய் என் கல்வி கூடத்துக்கு கொடுக்கறேன்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னாங்க. அறிவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி இல்லையா, இப்படி சொல்லி நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன்.
இந்த ஸ்டேஜ் ஒரு அடி மேல ஏன் இருக்கு தெரியுங்களா ஐயா? வேற ஒண்ணும் கிடையாது. கீழே எடுத்துட்டு உங்களுக்கு எதுவும் தெரியலன்னு அர்த்தம் கிடையாது. உங்களை விட நாங்கள் படித்ததை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறோம். அதனால் ஒருபடி நாங்கள் மேலே இருக்கிறோம் சொல்றதுக்காக தான ஸ்டேஜ் மேல இருக்குது. லட்சுமின்னு ஒரு தெய்வம் இருக்கு, சரஸ்வதினு ஒரு தெய்வம் இருக்கு. உங்ககிட்ட ஒரு 5000 ரூபாய் பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து கேட்கறேன்னா எனக்கு நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க? எல்லாத்தையும் கொடுத்துருவீங்களா? கொடுக்க மாட்டேன், இல்லைன்னு சொல்லிடுவேன். இல்லைன்னு சொல்லுவீங்க. ஆனால் சரஸ்வதி கல்வி தெய்வம், நான் எத்துணை புத்தகங்கள் படித்தாலும் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்கு கொடுக்கிறாள் என்று சொன்னால், இந்த நூற்றாண்டில் அல்ல எல்லா நூற்றாண்டிலும் அறிவுதான் சிறந்தது என்று சொல்லி முதல் சுற்று வாரத்தை நினைவு செய்கிறேன். நல்லா நல்லா. 150 ரூபாய்க்கு புத்தகம், 150 ரூபாய்க்கு ஸ்வீட்டு, 150 ரூபாய்க்கு டை. என்ன ஆகும்? மழை பெய்யப்படாது, டை போட்டு போனா. 150 ரூபாய் ஸ்வீட்டு வாங்கினா என்ன ஆகும்? எங்க ஏற்கனவே அவருக்கு சக்கர வியாதி, அதை வேற கொடுக்குறீங்களா சொல்லுவாங்க. புத்தகம் என்ன தெரியுங்களா? தொட்டு பார்த்தால் காகிதம், படித்து பார்த்தால் ஆயுதம். அதான் புத்தகம்னா. அது வெறும் காகிதம் நினைக்கிறோம். அதுல போட்டிருக்க ஒரு செய்தியை பார்த்தா அது பெரிய ஆயுதமா இருக்குது. ஆயுதம் செய்வோம், நல்லா பாரதி பாடினார் இல்லையா? காகிதம் செய்வோம், நல்ல ஆயுதம் செய்வோம்னர். காகிதமே ஆயுதமா இருக்குங்க. எப்ப? புத்தகம். அதை படிக்க ஆரம்பிச்சா அறிவு கிடைக்குது. தாய் தன்னை மக மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், பெற்றதாய்தனை மக மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், தாயே தமிழே உனை என்று மறவேன். தாய்மொழி தமிழை வணங்கி துவங்குகிறேன். ஐயா, இன்றைய நூற்றாண்டுல மதிக்கப்படுறது அழகு மட்டும்தான். தமிழுக்கு அழகு, தமிழ்ல அந்த கடைசியில இருக்க சிறப்பு இல்ல. அதே மாதிரி அழகுல பாத்தீங்கன்னா நடுவுல அந்த சிறப்பு இழாவை வச்சிருப்பாங்க. எதுக்காக? அழகும் அதே மாதிரி நடுவுல வச்சு மதிக்கப்படுது அப்படின்றது. அழகான வார்த்தை. ஏன்னா அறிவிலையும் அடுத்தது என்ன? அன்பு. அன்பு இதுல எல்லாம் சிறப்பு இல்ல. ஐயா, இப்ப எனக்கு வந்து ஆங்கரிங் பண்ணணும்னு ஆசை. நான் இப்ப ஒரு இன்டர்வியூ போறேன்னா அங்க என்னோட அன்பையும் அறிவையும் நான் காட்டணும்னா கூட அங்க முதல்ல எனக்கு தேவைப்படுறது அழகுதான். வெளியில இருக்க வாட்ச்மேனே முடிவு பண்ணிடுவாரு நான் தேருவேனா மாட்டேனா அப்படின்றது. அங்க எனக்கு பேசப்படுறது என்னோட அழகு மட்டும்தானே தருவேன், என்னோட அன்பும் அறிவும் கண்டிப்பா கிடையாது. இப்ப நான் ஒரு பொருளை பாக்குறேன்னா அதை எவ்வளவு அன்பா செஞ்சிருக்காங்க, இல்ல எவ்வளவு அறிவு நுட்பமா செஞ்சிருக்காங்கன்னு நான் பாக்குறது இல்ல. முதல்ல நான் பாக்குறது அது எவ்வளவு அழகா செஞ்சிருக்காங்க அப்படின்றத மட்டும் தானே. அப்ப அங்க கூட அழகுதானே பேசப்படுது. எல்லாருக்குமே தாஜ்மஹால் தெரியும், அது உலக அதிசயத்துல ஒண்ணு. அது ஏன் வந்து அது வந்து எவ்வளவோ அறிவு நுட்பமா செஞ்சிருக்காங்க. அது வந்து ஷாஜகான் மும்தாஜ் மேல வச்ச அன்புனால செஞ்சிருக்காங்க. ஆனா அதெல்லாம் விட அதோட அழக ரசிக்கிறதுக்கு தானே முதல்ல போறோம் எல்லாரும். நீங்க டெல்லி போனீங்கன்னா தெரியும், அந்த சுற்றுலா கூட்டு போறப்ப நம்மள மத்தியானம் 2 மணிக்கு போய் இறக்கி விடுவாங்க. வெயில் கொதிக்கும், காந்தோம், காலில் சாக்ஸ் மாதிரி உடனே கட்டிக்கிட்டு ஓடி போய் பார்ப்போம். சில பேர் அன்னைக்கு நைட்டு தங்கிடுவாங்க. பார்த்துட்டு நிலவு வெளிச்சத்தில் அந்த தாஜ்மஹால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த ஷாஜகானுக்கு உயிர் பிரிஞ்சதுன்னு நம்ம கவலையாக இருக்குங்க. இது எப்படி விட்டு பிரிஞ்ச அந்த ஆள்? மும்தாஜே முத்தே என் பேகமே, பேசும் முழுமதியே என் இதய கீதமேன்னு ஒரு பாட்டு நீங்கள் அந்த காலத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாவை விளக்குன்னு ஒரு படம், காவியமா நெஞ்சில் ஓவியமானு மருதகாசி எழுதின பாட்டு. அந்த தாஜ்மஹால் கட்டப்பட்டாலும் கூட உலக அதிசயத்தில் சேர்க்கப்பட காரணம் என்ன தெரியுமா? அதனுடைய அழகு. அதே மாதிரி எல்லாருமே சொன்னாங்க உலக அழகி போட்டியில வந்து கடைசியா அறிவு சம்பந்தமா ஒரு கேள்வி கேட்டுட்டுதான் உங்களுக்கு உலக அழகி பட்டம் தருவாங்கன்னு சொன்னாங்க. நான் ஒத்துக்கிறேன். ஆனா வந்து அதுல கடைசியா அறிவு சம்பந்தமா கேள்வி கேட்கறாங்கல்ல, அதுக்கு உலக அறிவு போட்டின்னு வைக்க வேண்டியதானே, ஏன் அழகி போட்டின்னு வச்சாங்க? அழகிட்டு போய் கேக்குறீங்க. அழக பாடாத கவிஞன் இல்ல, அழக பத்தி பாடாதவன் கவிஞனே இல்ல. கம்பர மாதிரி அழக அழகா வர்ணிக்க யாராலையுமே முடியாது. அவர் கம்ப ராமாயணத்துல அழகா ஒண்ணு சொல்லியிருப்பாரு, பஞ்சு ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவ மனுங்க செஞ்சவிய கஞ்சனிகர் சீரடியலாகி அஞ்சொல் இள மஞ்சை என அன்னம் என மின்னும் வஞ்சியன நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள். அதாவது இது சூர்பனகை அப்படின்ற ஒரு அரக்கி வந்து அழகா வந்தப்ப அவளை வர்ணிச்சு எழுதுனது. அவரோட காலத்தொட்டு வந்த காலம் தான் நம்மளோட காலம். சூர்பனகை வந்து ராவணனுடைய தங்கச்சி, ராமனை மயக்கிறதுக்கு பியூட்டி பார்லர் போயிட்டு வர்றா, அப்படியே சூப்பர் நகையோட வர்றா. சூர்பனகை தான் பேரு. அது சிரிச்சுக்கிட்டே வராளாம். இந்த பாட்டு இவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, இது எப்படி பாடணும் அப்படின்னா ஒரு கையில ஒரு கஞ்சிராவோ ஒரு உடுக்குன்னு ஒரு ஆயுதம் சொல்லுவோம்,
இந்த பேய் பிடிச்ச அடிப்பமுல அது மாதிரி அதை வச்சுக்கிட்டு அடிச்சுட்டு இந்த பாட்டை சொன்னான். பஞ்சி ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவ மணுங்க செஞ்சவிய கஞ்ச நிகர் சீரடிகளாகி. அதை பாருங்க, அவ பாதத்தை அப்படி எடுத்து வைக்கிறப்ப கூட ஜாக்கிரதையா எடுத்து வைக்கிறான். ஏன்னா அழகி போட்டியில கேட்பாக்குன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க பாத்திருக்கீங்களா, அந்த நடந்து வரணும் பூனை நட, அவ அது மாதிரி நடந்தாளாம். அப்ப கம்பருக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம ஆளுக்கு பின்னாடி அழகி போட்டு நடத்துவாயே அதுக்கு முன்னாடியா எப்படி நடந்து வரணுங்கிறதுக்கு அழகா சொல்றாங்க. அந்த மாதிரி கம்பரோட காலத்தொட்டு வந்த காலம் தான் நம்மளோட காலம். அதனால எப்படி நம்ம அழக மதிக்காம போவோம். அதனாலதான் சொல்றேன், இந்த நூற்றாண்டு மட்டும் இல்லாம எந்த நூற்றாண்டுலயும் மதிக்கப்படுவது அழகுதான் 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 என்று கூடிய பாருங்க. கம்பராமாயணத்துல இருந்து ஒரு பாட்டு எடுத்து தேர்வுல கேட்டிருந்தா சாய்ஸ்ல விட்டுருப்பாங்க. ஆனா இன்னைக்கு புதுயுகத்துல யாவரும் கேள்விக்காக இந்த பாட்டை சொல்றாங்கன்னா ரொம்ப நன்றிமா, ரொம்ப வாழ்த்துக்கள். இந்த உலகத்துல அன்பாட வெளிப்பாடு எப்படி எல்லாம் தெரியுமாயா இருக்கு. ஒண்ணு இல்ல, ஒரு குட்டி கதை ஒண்ணு. பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு போர் நடக்குது. பாலஸ்தீன பெண் ஒரு பெண் கர்ப்பமா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. இஸ்ரேல் நாட்டு ராணுவ வீரர்கள் அந்த ரெண்டு குழந்தைங்களையும் கொல்ல போறாங்க. தன்னோட குழந்தைகளை கொல்ல போறாங்களேன்னு அந்த தாய் வேகமா ஓடி போகும்போது தன் கருவுல இருக்கிற குழந்தையும் கலைஞ்சு போது அந்த ரெண்டு குழந்தைங்களும் செத்து போயிடுறாங்க. மரணப்படுக்க வரைக்கும் போய் அந்த தாய் மீண்டும் கடவுள் அருளால உயிர் பெற்று வராங்க. அப்படி வரும்போது பாலஸ்தீனம் இஸ்ரேல் மீது போர் தொடுக்கிறாங்க. அப்படி போர் தொடுக்கும் போது ஒரு குழந்தை மாடிப்படியில இருந்து கீழே விழுக போது, இஸ்ரேல் நாட்டு குழந்தை. அப்ப இந்த பாலஸ்தீன பெண் என்ன பண்றாங்க, ஐயோ அந்த குழந்தை கீழே விழ போதேன்னு தூக்கி விட போகும்போது சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் சொல்றாங்க, அந்த குழந்தைய தூக்காத, உன்னை உன் குழந்தைய அவங்க கொண்டுட்டாங்க, தயவுசெய்து போகாதன்னு சொல்லும் போது இந்த தாய் எதையுமே காதுல வாங்காம விறுவிறேன்னு ஓடி போய் அந்த குழந்தைய தூக்கிட்டாங்கயா. தூக்கிட்டு இப்படி வரும்போது எல்லாரும் கேக்குறாங்க, எதுக்கு நீ தூக்குன, உன் குழந்தைய கொன்னுட்டாங்கல்ல வேணாம் அப்படின்னு சொன்னோம்ல, ஏன் கேக்கலன்னு கேக்கும் போது இந்த தாய் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றாங்க, அன்புங்கிறது ஒரு விசித்திரமான மருந்து, அந்த மருந்தை எப்ப என் மனசுல இருந்து நான் அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டேனோ அப்பவே என் மனசுல இருந்த எல்லா காயங்களும் போயிருச்சுன்னு சொல்றாங்கயா. அந்த அந்த தாய் குழந்தைய மூணு குழந்தைய இழந்தவங்க, ஆனா இன்னொரு எதிரி வீட்டு குழந்தையா இருந்தாலும் கூட குழந்தை இல்லையா சொல்லி பாருங்க. குழந்தைய கொல்ல போறவங்க கூட அந்த குழந்தை அண்ணா அப்படின்னு ஒரு வார்த்தை, அப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா எப்படிப்பட்ட கொடிய நெஞ்சுக்காரனா ஒரு நிமிஷம் மாறி போவாங்க. இதத்தான் வள்ளுவ பெருந்தகை அன்னைக்கே சொன்னாங்க, அன்பின் வழியது உயிர்நிலை அக்தில்லாருக்கு என்புதோல் போர்த்த உடம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்கயா. ஒன்னும் இல்ல, அன்பு இல்லாதவங்க உடம்புல உயிர் எப்படிப்பட்டதுன்னா வெறும் தோளினால் போர்த்தப்பட்ட உடம்பு மாதிரிதான் சொல்றாங்கயா, வேற ஒண்ணும் வேணாயா. சமீபத்துல ஒரு தென்னாப்பிரிக்கா மட்டை பந்து வீரர், அவரோட பொண்ணுக்கு வந்து பொண்ணு பிறந்துருச்சு. அந்த பொண்ணுக்கு வந்து பேர் வைக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது, என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த குழந்தைக்கு இந்தியான்னு பேர் வைக்கிறாங்கயா. பிரபல பத்திரிகையாளர்கள் கேக்குறாங்க, ஏன் உங்க குழந்தைக்கு இந்தியான்னு நீங்க பேர் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது ஒன்னு சொல்ல, ஒரு தடவை நான் இந்தியாவுக்கு வந்தேன், அந்த நாட்டுல என்னன்னா வெவ்வேறு மதங்கள் இருந்துச்சு, பல பண்பாடுகள் இருந்துச்சு, கலாச்சாரங்கள் இருந்துச்சு, எல்லா விதத்திலையும் வேறுபட்டு இருந்தாலும் அன்புங்கிற ஒரு சொல்ல நீங்க எல்லாரும் ஒற்றுமையா வாழ்றீங்க. வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்தியா. அதனால என் குழந்தைக்கு நான் வந்து இந்தியான் பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்கயா. அவ்வளவு தூரம் போக வேணாம், நம்ம தமிழ்நாட்டுல 8ஆம் வகுப்பு படிக்கும் சிறுவன் ஜெயக்குமார் அப்படிங்கிற பையன் தன்னோட அறிவியல் கண்டுபிடிப்புகள் பல கண்டுபிடிச்சிருக்காருயா. இத பார்த்த அந்த நாசா நிறுவனம் என்ன பண்ணிருக்கு, இவர் ரஷ்யால போய் ட்ரைனிங் எடுக்கட்டும், நாங்க வந்து அதுக்கு செலவு பண்றதுக்கு 2 லட்சம் ஆகும்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்கயா. இங்க அறிவை பத்தி பேசினவங்களுக்காக தான் இந்த கதையை நான் சொல்றேன் அப்படின்னு விட்டுட்டாங்க. ஆனா இந்த பையன் மிகவும் வறுமையில வாடுற பையன், என்ன பண்றதுன்னு தெரியல. இத பாத்துக்கிட்டே இருந்த ரஷ்யாவில வாழ்ற ஒரு தமிழர் என்ன பண்றாருன்னா, அவர் பேரு விஜயகுமார், இந்த பையனுக்கு 2 லட்சம் தொகையை நான் செலுத்துறேன், அவன் போய் அங்க ட்ரைனிங் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த பையன் ரஷ்யாவில போய் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காயா. இதத்தான் நாமக்கல் கவிஞர் அழகா சொல்லுவாரு, தமிழர் என்றொரு இனம் உண்டு, தனியே அதற்கொரு குணம் உண்டு, அமிழ்தம் அதன் மொழியாகும், அன்பே அவனின் வழியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்கயா. அதனாலதான் சொல்றேன், இன்றைய நூற்றாண்டுல அன்புதான் அதிகமா மதிக்கப்படுதுன்னு சொல்லி இரண்டாம் சுற்றில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. இப்ப அவங்க சொன்ன உண்மையா பொய்யான்னு எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம்னா, அந்த பையன் பேர் ஜெயக்குமார் சொன்னீங்களா, அவர் பேர் விஜயகுமார் சொன்னீங்க இல்லையா, இது ரெண்டு உண்மைங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னா, போன மாதம் நான் 24-20ஆம் தேதியிலிருந்து ஒரு வாரம் ரஷ்யா போயிருந்தேன். நீங்க கூட நினைப்பீங்க என்ன ஒருபாட்டுக்கு பாலக்கரை போற மாதிரியும் மணப்பாறை போற மாதிரியும் போனாருன்னு. இல்ல,
நான் படிச்ச தமிழ் என்னை எல்லா இடத்துக்கும் கொண்டு போகுது, வேற ஒண்ணும் இல்ல. அங்க என்ன அழைச்சிருந்தது தமிழ் சங்கம். அந்த தமிழ் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் யாருன்னா, இப்ப அவங்க சொன்னாங்கல்ல அந்த விஜயகுமார், அவரு ஒரு நான் பேப்பர்ல பாத்திருக்காரு, திருத்தங்கல்னு ஒரு ஊர் இருக்கு எங்க சிவகாசி பக்கத்துல, திருத்தங்கல் 108 திவ்ய ஸ்தலங்கள்ல ஒன்று அது. அந்த திருத்தங்கல்ல அவர் படிச்சது யாரு, விஜயகுமார். இன்னைக்கு ரஷ்யால மிகப்பெரிய இந்த கண்ணுக்குரிய பொருள்கள் எல்லாம், அதாவது உதாரணமா கண்ணாடி அந்த இருக்கக்கூடிய லென்ஸ் இதெல்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரு பெரிய கம்பெனியை உலகம் போற நடத்துறாரு. அவரு இந்த பேப்பர்ல பாக்குறாரு, ஜெயக்குமார்ங்கிற பையன் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கான்னு சொன்ன உடனே, நாம படிச்ச பள்ளிக்கூடத்துல இன்றைக்கு ஒரு பையன் உலகமே வியக்கிற அளவுக்கு ஒரு செய்திய கண்டுபிடிச்சிருக்கான்னா, அந்த பையன் பணம் இல்லாம இருக்கான் போறதுக்குன்னு சொன்ன உடனே உடனே கூப்பிட்டு பள்ளிக்கூடத்துக்கு பேசி அந்த பையனுக்கு ஆகிற 2 லட்சத்தை நான் ஏத்துக்கிறேன், அவங்க வாத்தியாரையும் கூட கூட்டு போங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காருங்க. அவங்க வாத்தியார் கருணைதாசன் அவரும் போயிருக்காரு கூட பாத்தீங்களா, நல்லா சொல்லி கொடுத்தா 4 பேர் நம்மளை கூப்பிட்டு போவாங்க, அதான் முக்கியம். நமக்கு அது கிடைச்சா இது கிடைச்சான்னு நினைக்க வேண்டாம். இப்ப இந்த அன்பு எத்தகைய பெருமையை தந்தது, இந்த அறிவு எத்தனை பெருமையை தந்ததுங்கிற விஷயத்தெல்லாம் இன்னைக்கு நாம பாக்குறோம். இன்னைக்கு காலையில நான் தொலைபேசியில் அவர்கிட்ட பேசுறேன், ஆமா அவங்க இங்கதான் இருக்காங்க, எங்க வீட்டில் இன்னைக்கு இரவு. இப்ப நாங்க சொல்லிட்டு இருக்க நேரத்தில் இப்ப ரஷ்யாவுக்கு நமக்கு இடையில எவ்வளவு வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, இப்ப மணி இங்க 7:30 அங்க 2:30 கழிச்சுக்குங்க அப்படின்னா 5:30, 5:30 மாலையில் நேரத்தில் அங்க விழா நடக்குது. அத்தகைய பெருமை இன்றைக்கு நிகழ்ந்திருக்குங்கிறத ரொம்ப அழகா சொன்னாங்க. பிறந்து சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்தே பிறந்த என் செம்மொழியான தமிழுக்கு இந்த அன்பு மகளின் இனிய தமிழ் வணக்கம். ஐயா, இந்த நூற்றாண்டில் பெரிதும் மதிக்கப்படுவது அன்பா அழகா அறிவா. எல்லாரும் நல்லா என்ன பாருங்க, நான் பார்க்க கருப்பா இருந்தாலும் கொஞ்சம் பொறுப்பா இருப்பேன், இதை கேட்கறவங்களுக்கு வெறுப்பா தான் இருக்கும். என்ன பண்றது, எனக்குள்ள இருக்க பகுத்தறிவு கொஞ்சம் சிறப்பா அறிவா பேச சொல்லி கொடுத்துருக்கீங்கய்யா. என்னமா டீராஜேந்திர மாதிரி பேசுறீங்க, கருப்பா பொறுப்பா வெறுப்பா சிறப்பா, நீ என்ன பாருக்கு. அதனாலதாங்க ஐயா சொல்றேன், இந்த நூற்றாண்டில் பெரிதும் மதிக்கப்படுவது அறிவுதானே. அந்த அக்கா சொன்னாங்க அன்புதான் முக்கியம் அப்படின்னு மதிக்கப்படுதுன்னு, இங்கிட்டு சொல்றாங்க அழகுதான் வந்து பெருசா மதிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஐயா, இன்னைக்கு அழகான பொண்ணுங்க பல பேரை நம்பிதான் கோடி கோடியா சம்பாதிக்க ஆசைப்பட்ட பல ஆண்கள் கழுத்துல தாடியோட தெருக்கோடியில நின்னுகிட்டு இருக்காங்க. முகத்துல தாடியோட? ஆமா, கழுத்துல தாடியோட. கழுத்து வரைக்கும் தாடிங்கய்யா. கழுத்து வரைக்கும் தாடியா? சரி சரி சரி. ஐயா, இன்னைக்கு அன்புதான் மதிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. அம்மா சொல்லி கொடுத்த அதே அன்பை பயன்படுத்தி தான் இன்னைக்கு மூளைக்கு மூளை முச்சேந்திக்கு முச்சேந்தி வந்து முதியோர் இல்லங்கள் திறக்கப்பட்டிருக்கு. அப்ப அன்பு மதிக்கப்படுதாங்கய்யா? இல்ல, அறிவு தாங்கய்யா மதிக்கப்படுது. ஐயா ஒண்ணு இல்ல, அழகு வந்து 30 வயசை தாண்டினா ஆண்டி ஆயிடும். 30 அதிகம். ஆமா, அழகு 30 வயசை தாண்டினா ஆண்டி ஆயிடும், அன்பு 50 வயசை தாண்டினா டர்ட்டி ஆயிடும். ஆனா அறிவு பாருங்கய்யா, 30 தாண்டினாலும் சரி 50 தாண்டினாலும் சரி ஏன் 80 வந்தாலும் சரி வெயிட்டா டைட்டா உங்களே என்னை மாதிரி சும்மா பிரைட்டா இருக்குங்கய்யா. சில பேர் கடன் கேட்டு வரப்ப இப்படித்தான் சொல்லி வருவாங்களா, ஊர்ல 1 ரூபாய் கொடுக்கலங்க அப்பதான் உங்க ஏன் வந்து அப்படிமானா, அப்படின்னா என்ன அர்த்தம், கொடுக்கலன்னா உன்னையும் போய் வைவேன் அர்த்தம். அதனாலதாங்க ஐயா சொல்றேன், அறிவு தான் வந்து இந்த நூற்றாண்டுல மதிக்கப்படுதுன்னு. ஐயா அன்பா மட்டுமே வாழ்ந்திருந்தா நம்ம எல்லாருமே ஆதாம் ஏவாளாவே வாழ்ந்திருப்போம். அழகா மட்டும் வாழணும்னு நினைச்சிருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அரையாடி மனுஷனாவே வாழ்ந்திருப்போம். ஆனா அன்பு பாதி அறிவு பாதி எப்படி வகுக்கணும்னு தெரிஞ்ச அறிவா வளர்ந்ததுனாலதான் இன்னைக்கு எந்த நாடாலையுமே தோக்கடிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ராணுவத்தை தன்னுடைய வசமா வச்சிருக்க கூடிய இந்தியா அப்படின்னா யாராலையும் மறக்க முடியுமாங்கய்யா, மறுக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது. அதனாலதான் சொல்ற இந்த நூற்றாண்டுல பெரிதும் மதிக்கப்படுறது அறிவுதானு. ஐயா வாழணும், செம்மையா வாழணும், இப்படித்தான் வாழ்ந்தான்னு சொல்ற அளவுக்கு வாழணுங்கய்யா. அப்படி வாழ்ந்த ஒருத்தர்னா தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள். அவருக்கு அகிம்சைய கடைபிடிக்க சொல்லி கொடுத்தது அவருடைய அறிவுங்கய்யா. அன்னை தெரசா அவங்க அன்புக்கு அப்படியே மறு உருவம். அவங்களுக்கு யார் மேல அன்பு காட்டணும் யார அரவணைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது அவங்களுடைய அறிவு. கர்ம வீரர் காமராசர் எழுமணியினுடைய மறு உருவம். அவருக்கு எளிமையை கடைபிடிக்க கத்துக் கொடுத்தது அவருடைய அறிவு. நீங்க சொன்னீங்கய்யா ஆரம்பத்திலே முன்னுரையில, 1.25 அடியில இந்த உலகத்தையே அளந்த வள்ளுவ பெருந்தகை அவரே இந்த உலகம் பூரா
எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் அவரை மதிக்கப்படுறதா சொல்றது அவருடைய அறிவு நம்பிதானே தவிர அவருடைய அழகோ இல்ல அன்போ கிடையாதுங்கய்யா. அதனாலதான் சொல்றேன் இந்த நூற்றாண்டுல மதிக்கப்படுறது அறிவுனும். ஐயா ஒண்ணு இல்ல, இந்த அறிவுக்கு உதாரணமா ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்கய்யா. உங்ககிட்ட 2000 ரூபாய் பணம் இருக்காங்கய்யா. தோல்வியுறுது. ஆனா நம்மளுடைய இந்திய அறிஞர்கள் விஞ்ஞானிகள் அவங்க பயன்படுத்தல, அந்த பணத்துல பாதையை மட்டுமே பயன்படுத்தி எதை வச்சு, அன்ப வச்சோ அழக வச்சோ இல்லைங்கய்யா, தன்னுடைய அறிவை வச்சு புதிய தொழில்நுட்பத்தை, அதுவும் நம்மளுடைய இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட தொழில்நுட்பத்தை வச்சு செவ்வாய் கிரகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ராக்கெட்டை லான்ச் பண்றாங்கய்யா. அதுவும் முதல் முயற்சியிலேயே ஜெயிக்குது. அது அழகால கிடைச்சதா அன்பால கிடைச்சதாங்கய்யா? அறிவாளிங்க இருக்காங்க ஆனா அவங்களால செய்ய முடியாத ஒரு விஷயத்த இவ்வளவு சீக்கிரமா குறைஞ்ச காசுல உங்களால எப்படி செய்ய முடிஞ்சதுன்னு கேட்டேன். என்னுடைய இந்தியாவில இருக்கக்கூடிய அத்தனை அறிஞர்களுமே அறிவாளிகள் அப்படின்னு சொன்னாருங்கய்யா. அந்த அறிவு தான் இன்னைக்கு உலகத்தையே நம்மள நோக்கி திரும்பி பார்க்க வச்ச ஒரு விஷயம் ஐயா. நிறைவா ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிடுறேங்க ஐயா. என்னுடைய முதல் சுற்ற ஐயா, 19 வயசுல நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டிருந்தீங்க அப்படின்னா, அம்மா கொடுத்த சாப்பாடு எடுத்துட்டு போய் காலேஜ்ல சாப்பிட்டுட்டு டீச்சர் படிக்கிற பாடம் போர் அடிக்குதுன்னு படுத்து பின்னாடி தூங்கிக்கிட்டே இருந்திருப்பேங்க ஐயா. இதுதான் நான் பண்ணிருப்பேன் என்னுடைய 19 வயசுல. ஆனா ஒரு பெண் தன்னுடைய 19 வயசுல உலகமே திரும்பி பாக்குற அளவுக்கு ஒரு நோபல் பரிசை வாங்குறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய அறிவால கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரங்க ஐயா. அந்த பெண்மணி யாருன்னா மலாலாங்கய்யா. அந்த மலாலா இன்னைக்கு ஐநா சபையினுடைய அமைதி தூதுவரா நியமிக்கப்பட்டிருக்காங்க ஐயா. அது அவங்க அறிவுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய விருது கூடங்க ஐயா. ஆக மொத்தத்துல நிறைவா என்னுடைய முதல் சுற்று வாதத்தை சொல்றேன். இந்த நூற்றாண்டில் பெரிதும் மதிக்கப்படுவது அறிவே அப்படின்னு முடிச்சுக்கிட்டு அடுத்த சுற்றுல சந்திக்கலாம். வாங்கம்மா வாங்கம்மா. அதனால ஆனா எனக்கு சந்தேகம், மலாலாவுக்கு வந்து அறிவுபூர்வமா தரப்பட்டதா தைரியத்துக்காக தரப்பட்டதான்னு ஒரு யோசனை இருக்குது. ஏன்னா அந்த தீவிரவாதிகள் அத்தனை பேரை சொல்றப்ப அவங்க தைரியமாக அதை எடுத்து நின்னாங்க. முக்கியமான விஷயம் அதுதான். அதுக்கு அவங்க அடிப்படைக்காரன அறிவும்பாங்க, அது நியாயமும் கூட. அறிவு எவ்வளவு பெரிய விஷயம். காமராஜ் அவர்களை சொன்னாங்க பாருங்க, ஒரு ஊருக்கு போனாராம் முதலமைச்சராக இருந்த காமராஜர். ஒரு தெருவில் தண்ணி வரலையாம் குழாயில். ஏன் வரலன்னு அந்த கிளவீட்டை கேட்டிருக்காரு. அங்கிருந்து ஒரு கிளவீட்டை, இது மேட்டு பகுதியா அதனால தண்ணி வரலன்னு சொல்லிச்சா அந்த கிளவி. என்ஜினியரை கூப்பிட்டுருக்காரு, பிடபிள்யூடி என்ஜினியரை. என்ன ஏன் இங்கே தண்ணி வரல, இது மேட்டு பகுதியா அதனால தண்ணி வரலன்னு இருக்காரு அவர். காமராஜ் சிரிச்சாராம். இதைத்தானே அந்த கிளவி சொல்லிச்சு, உன் பட்டத்தை அதுட்ட கொடு அப்படின்னாராம். தண்ணி வரலன்னா ஏன் வரலன்னு சே அதை பாரியா, வரலன்னு அந்த கிளவிக்கு தெரியாதா எனக்கு தெரியாதா? நீ மாற்ற வேண்டும் உன் அறிவால். அறிவால் மாற்றுகிறவன் இருட்டு இருட்டு என்று சொல்பவன் அறிவாளி இல்லை. தீக்குச்சியை எவன் பொறுத்துகிறானோ அவனே அறிவாளி. அறிவான திருச்சி என்பதை விட, அன்பான திருச்சி என்பதை விட, அழகான திருச்சிங்கிறது தான் எனக்கு பெருமை. இந்த அழகான திருச்சி மக்களுக்கும் அழகான தோழர்களுக்கும் என்னுடைய அழகான வணக்கம். என்னடா இவன் அழகை பத்தி பேசுறான்னு நினைக்கிறீங்களா? கார் இல்லாதவன் தாங்க கார் வாங்கணும், பணம் இல்லாதவன் தான் பணம் சம்பாதிக்கணும். அழகுனால எவ்வளவு நோஸ்கட் ஆயிருக்கணும், அதனால நான் பாதிக்கப்பட்டவனா வந்து இந்த நூற்றாண்டில் பெரிது மதிக்கப்படுவது அழகுதான்னு பேச வந்திருக்கேங்க ஐயா. இந்த நிகழ்ச்சி பார்க்க வந்தவங்களும் சரி, இந்த நிகழ்ச்சியில பேச வந்த நீங்களும் நாங்களும் சரி, கண்ணாடி பார்க்காம யாராவது வந்திருப்போமா? இன்னும் சில பேர் பார்த்தா கண்ணாடியோடய அங்க வந்திருக்காங்க. அப்ப இந்த சமுதாயத்தில் பெரிதும் மதிக்கப்படுவது அழகுதாங்க. ஒண்ணு இல்ல, படியேறி வர்ற இடத்துல ஒரு கண்ணாடி இருக்கட்டும். என்ன பாடுபடுத்துவோம் தெரியுமா? கிடுக்கிட்டு அப்படி படாறு திரும்பி பார்ப்போம். சில பேர் கிட்ட போய் இந்த இப்படி உத்தரெல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த கண்ணாடி ஒண்ணு வச்சிட்டோம்னா அந்த பாடுபடுவோம். அப்படித்தாங்கய்யா. இது என்ன நூற்றாண்டு?
செல்ஃபி எடுக்கிற நூற்றாண்டு. இது செல்ஃபி எடுக்கிற நூற்றாண்டு. அவன் அழகு அவனே எடுக்கணும், வேற எவன் எடுப்பான்? செல்ஃபி எடுக்கிற நூற்றாண்டு. தன்னுடைய அறிவுனால சம்பாரிச்சு தன்னுடைய மனைவிக்கு அன்பால ஒரு வீடு வாங்கி கொடுத்து அதுக்கு இஎம்ஐ கட்டினது அந்த நூற்றாண்டுங்க. இன்னைக்கு புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் ஸ்லிம் ஆகும் அழகாவும் மாறுறதுக்கு அழகு சாதன பொருட்கள் வாங்கி அதுக்கு இஎம்ஐ கட்டுறது இந்த நூற்றாண்டுங்க. அதனாலதான் சொல்றேன், இந்த நூற்றாண்டில் பெரிதும் மதிக்கப்படுவது அழகுதான். ஐயா என்னையே பாருங்க, என்னுடைய அறிவுக்கு இன்னும் கொஞ்சம் அழகா இருந்தேன்னா நான் சினிமாவுக்கு போயிருந்திருப்பேன். சினிமாவுக்கு போயிருந்தா என்ன பாக்குறவங்க எல்லாம் அழகு, நீ நடந்தால் நடை அழகு, அழகு நீ சிரித்தால் சிரிப்பழகு, அழகு நீ பேசும் தமிழ் அழகு, அழகு நீ ஒரு வந்தான் அழகு அப்படின்னு இருப்பாங்களா இல்லையா? நானும் சினிமாவோட விட்டுருப்பேனா அடுத்து அரசியலுக்கு வந்திருப்பேன், அரசியல்ல எம்எல்ஏவோட நின்றுப்பனா சிஎம் ஆயிருப்பேன். நூற்றாண்டில் பெரிதும் மதிக்கப்படுவது அழகுதாங்க. ஐயா இங்க அன்பானவங்களுக்கும் அறிவானவங்களுக்கும் போட்டியா இல்ல? இல்ல, அன்சிகாவுக்கும் அனுஷ்காவுக்கும் தான் போட்டி, யாரு அழகுங்கிறது இல்ல. இந்த நூற்றாண்டுல நாம் அழகா போனாதான் மதிப்பாங்க, அழகு இல்லாம போனா யாருமே மதிக்க மாட்டாங்க. ஒருவேளை சோத்துக்கு வக்கத்த மக்களும் இதே நாட்டுலதான் இருக்காங்க, ஒரு நாளைக்கு 100,000 ரூபாய் மேக்கப் போடுற மக்களும் இதே நாட்டுலதான் இருக்காங்க. அதனாலதான் ஆணித்தரமா அழுத்தமா திருத்தமா சொல்றேன், இந்த நூற்றாண்டில் பெரிதும் மதிக்கப்படுவது அழகுதானு. ஐயா வாங்குற புடவையில அழகு இருக்கணும், வைக்கிற பொட்டுல அழகு இருக்கணும், வாங்குற கார்ல அழகு இருக்கணும், கட்டுற புருஷன் அழகா இருக்கணும், பெத்துக்கிற குழந்தை அழகா இருக்கணும்னு வாழ்க்கையில ஒவ்வொன்றுமே அழகா இருக்கணும் அழகா இருக்கணும் சொல்லிட்டு பொய்யா இங்க வந்து எல்லாரும் அறிவு அன்புன்னு பேசுறாங்க. அதனாலதான் சொல்றேன் நிறைவா, இந்த நூற்றாண்டில் பெரிதும் மதிக்கப்படுவது அழகுதான். நான் கொஞ்சம் அழகுபடுத்திட்டு வந்துடுறேன், அடுத்த ரவுண்ட்ல வந்து உங்களை பாக்குறேன். நல்லா பாருங்கய்யா. புதுவிகம் வழங்கும் யாவரும் கேளீர் சொல்லரங்கம். இந்த நூற்றாண்டில் பெரிதும் போற்றப்படுவது அன்பா அழகா அறிவா? விவாதம் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கிறது, இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வாரம்.